ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். வேலூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக ப்ரியாரிட்டி ஏரியாஸ் ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவது, அடுத்தது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது, ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவதுன்னு சொல்றதோட ரவுடிசமே இல்லாமல் அறவே வந்து ஒழிப்பது, அதுதான் ஃபர்ஸ்ட் அஜெண்டா. ரெண்டாவது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது, அடுத்தது கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்கள் அதை அறவே வந்து ஒழிப்பது, அது பயன்படுத்துவோர் மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆர்ஜின் எங்கே அந்த சோர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதையும் நம்ம டோட்டலாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது தான் வந்து என்னோடய திட்டமாக இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை வந்து தடுப்பது. ஏற்கனவே வந்து வேலூர் மாவட்டத்தில் அடிஷனல் எஸ்பியான ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை டிஎஸ்பியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு மாவட்டம். ஸோ முதல் நாள்லேருந்தே வந்து என்னுடைய பணியை வந்து வேகமாக செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம சொன்ன அந்த ப்ரியாரிட்டி ஏரியாஸில் எந்த விதமான தகவல் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ரகசியமாக வச்சு அதன் மீது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு, காவல்துறைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு கண்டு விரைவில் அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க உண்டான அனைத்து வழிவகைகளும் செய்யப்படும். நன்றி. சார், இப்போது ரவுடிங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரவுடிங்கள் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுறது, வேலூர் மாவட்ட எஸ்பியாக நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அனைத்து விதமான சட்டவிரோத செயல்களும் வந்து சட்டவிரோத செயலில் ஈடுபடுவது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? புதுசாக காவல்துறையில் இருக்கிறவங்க பொதுமக்கள் தான் வந்து அன்பாக இருக்கணும். அவங்களுடைய வரக்கூடிய புகார்கள் வந்தாலும் அந்த புகாரை பெற்று உடனடியாக வந்து அதில் நடவடிக்கை மேற்கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ விரைந்து அவங்கள பிரச்சனையில் வந்து தீர்வு காண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். அதான் பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அது வந்து நடக்கும். கள்ளச்சாராய ஒழிப்பு என்ன சார்? ப்ரொஹிபிஷன் அது ஒரு ப்ரியாரிட்டி ஏரியா. பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு, கருணாம்பட்டு ப்ரியாரிட்டி ஏரியா. ஆமாம், அணைக்கட்டு, நம்ம இது சாத்காரு, இந்த ஏரியாவுமே வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய ரைடு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டெய்லி பேஸில் அந்த வந்து சாராய ஒழிப்பு வந்து டெய்லி பேஸில் நடவடிக்கை இருக்கும். அதையும் வந்து கண்டிப்பாக வந்து கடுமையாக நடவடிக்கை இருக்கும். சாலை விபத்துகளை தடுப்புன்னு எல்லாமே ஒரு ஒரு ஏரியாவை நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிட்டு அந்த இப்போ நான் வரும்போதே ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ வந்தது. சிசிடிவி மேப்பிங்னு சொல்லி எந்தெந்த ரூட்ல எத்தனை சிசிடிவி இருக்குது, அந்த சிசிடிவி ஒரு நம்பர் கொடுத்து அந்த சிசிடிவி மேப்பிங் கொடுத்துட்டோம்னா அதை நம்ம டெய்லி பேஸில் அந்த பீட் ஏரியாவில் போலீஸ் வந்து அது டெய்லி ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, நம்ம கவர்மெண்ட் சைடில் போட்டிருக்கிற சிசிடிவி மட்டும், காவல்துறை சைடில் போட்டிருக்கிற சிசிடிவி மட்டுமே இல்லாமல் ப்ரைவேட்டோட சிசிடிவியும் வந்து நம்ம ஒருங்கிணைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து குற்றங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் வந்து எடுக்கிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஒரு தீராத பிரச்சனையாகவே இருக்குது. கேட்டால் அது ஸ்ட்ரென்த்தும் நம்ம போலீஸ் வந்து கம்மியாக இருக்குன்றது பரவலாக ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது. இந்த சாலை போக்குவரத்து அந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிறப்பாக வந்து பொதுமக்களுக்கு சேவை புரிய முடியும் அந்த மாதிரி தான் வந்து திட்டமிடல் இருக்கும். அது கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. ஏற்கனவே கோயம்புத்தூரில் வந்து டிசி டிராஃபிக்காக வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ டிராஃபிக் சம்மந்தமாக நிறைய ஐடியாஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டமாக வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கும். போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்த வேலூர் மாவட்ட காவல்துறை உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிட்டீங்க சார், உங்களுடைய கண்டிப்பாக என்ன சொல்லுவீங்க, அவங்களோட ஒர்க்கில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்னெல்லாம் சொல்ல விரும்போது, காவல்துறையினர் வந்து தங்களுடைய கடமையில் வந்து சிறப்பாக பணிபுரியணும். வரக்கூடிய பொதுமக்களை சரியான முறையில் அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்வு காணணும். மற்றபடி குற்ற செயல்கள் அவங்க ஏரியாவுக்குள்ளே எந்த விதமான குற்ற செயல்களும் வந்து நடக்காமல் வந்து தடுப்பது வந்து அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு ஒவ்வொரு காவலர்களும் வந்து பொறுப்பாகும். அதை கண்டிப்பாக அவங்க வந்து செய்யணும். இதில் எந்த விதமான ஒரு டீவியேஷன் இருக்காதுன்றதை நான் நம்புகிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து கடுமையாக இருக்கும். மாநில எல்லை பகுதிகளில் எல்லாம் கஞ்சாவை
கிலோ கணக்கில் பிடிச்சாலும் லோக்கலில் புழங்குற கஞ்சாவை வந்து இன்றைக்கு வரைக்குமே கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியல. இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா நீங்கள் வெளில நிறைய வந்து மக்களை வந்து உங்களை ஆக்சஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து டீமாக வந்து நம்ம இந்த கஞ்சாவை வந்து ஒழிக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக செய்ய முடியும். எல்லாம் சேர்ந்து டீமாக பண்ண முடியும். என்னோட நம்பர் 8056 54 380. ஓகே.